ஐயா, ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்காரு. July 2, 2023. ஐயா வணக்கம். ஒரு கேள்வி. நீயே மெய்ப்பொருள் படித்து வருகிறேன். அதில் சில வரிகள், உண்மையில் மரம் என்று ஒன்று கிடையாது, மரத்தை காண்பவன் மட்டுமே இருக்கிறான். இந்த வரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகமே உண்மையல்ல, கனவு என்பது போல் உணர்த்துகிறது. மரம், மலர் என்று நாம் பார்க்கும் பொருட்கள் உண்மையில் கிடையாது என்பதன் அர்த்தம் என்னங்க? எனக்கு விளக்குங்கள் ஐயா. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குறோம், எதிர்த்தாப்பில் நம்முடைய நண்பர் வராரு. அந்த நண்பரை வந்து நம்ம நண்பர்னிட்டு புரிஞ்சுக்கிடணும். அது எப்படி நடக்குது நமக்குள்ள? இப்போ நம்ம கண்கள் வந்து பார்க்குது, கண்கள் பார்க்குறது மூலமாக அவருடைய தோற்றம் நம்ம கண்ணுக்கு தெரிது. அது இது வந்து முதல் ஸ்டெப்பில் எப்படி நடக்குது. கண் வந்து பார்க்குறது மூலமாக ஒரு காட்சி நமக்கு தருது. அப்புறம் அதை வந்து நம்ம மனசு வந்து தாட் ஃபார்ம் ஆக்கி மாற்றும்போது தான் மனோமயமாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த காட்சியை வந்து நம்ம மனசு வந்து கன்வெர்ட் பண்ணிடுது. மனோமயமாகவோ தாட் ஃபார்ம்லையோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பிறந்த நம்ம மெமரியோட கனெக்ட் பண்ணி நம்ம இது வந்து நண்பர்னிட்டு புரிஞ்சுக்கிடுறோம். அப்போ அதுக்கு முன்னால் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல பார்க்குறோம், பிறகு அது வந்து நம்ம பிரெயினுக்கு போகுது, பிறகு நம்மளுடைய தாட் ஃபார்ம்லேயோ மைண்ட் ஃபார்ம்லேயோ கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன பிறகு தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டுறோம். அப்படி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது ஒவ்வொன்றையுமே. அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் ஒரு சப்தம் கேட்குது, ஒரு நல்ல இசை தான் கேட்குது, அந்த இசை அருமையாக பாடிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் நமக்கு காது வந்து ஃபங்க்ஷனே ஆகலைன்னு சொன்னால் அந்த இசை பாடுறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? இசை இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தாங்கிற ஸ்டேட்டு தான். அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த இசை, இப்போ அதே மாதிரி நம்ம உலகத்தில் எல்லாமே இருக்குது, ஆனால் உலகத்தை நம்ம டைரெக்டாக பெர்சீவ் பண்ண முடியாது. அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்முடைய புலன் வழியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் கன்வர்ஷன், செகண்ட் கன்வர்ஷன் பிரெயின் மூலமாக கன்வெர்ஸ் பண்ணுறோம், தேர்ட் இதுதான் வந்து அது ஒரு மெமரி, அது இதெல்லாத்தையும் லிங்க் பண்ணி அது தாட் ஃபார்ம் ஆக்குறோம். இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து தான் நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அப்போ கடைசியில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்முடைய அம்சமாக மாறினப்புறம் தான் அது நமக்கே தெரியுது. அது வரைக்கும் நமக்கு அது என்ன நடக்குது, உலகம் என்ன வேணாலும் நடக்கலாம், அது நம்ம எப்படி கன்சீவ் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் அது நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. அப்போ உலகத்தை பொறுத்த அளவில் ரியல் வேர்ல்டு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை. ரியல் வேர்ல்டு இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் நமக்கு தெரிகிறது வந்து அது நம்ம மயமாக நம்முடைய தாட் ஃபார்ம்லேயோ அல்லது நம்முடைய சென்சஸ் மூலமாகவோ அது கன்வர்ஷன் ஆகி ஒரு கன்வெர்ட்டட் ஆஸ்பெக்டில் தான் நமக்கு தருது. இப்போ உதாரணமாக ஒரு நபரை பார்க்குறோம், நமக்கு மங்கலாக தெரியுது. நம்ம ஏஜ் காரணமாக நம்ம கண் பார்வை குறைவாக இருக்குது, மங்கலாக தெரியுது. ஒரு இளைஞரை விடுறதுக்கு பார்க்க சொன்னான்னு சொன்னால் அவருக்கு அந்த காட்சி பிரைட்டாக தெரியும். அப்போ உண்மையிலே அங்கே வந்து பிரைட்டான காட்சியாக மங்களான காட்சியான்னு சொன்னால், அது மங்களான காட்சிக்கும் பிரைட்டான காட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், நம்முடைய அதை ரிசீவ் பண்ணக்கூடிய அம்சத்தில் தான் வித்தியாசம் ஒழிய அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டில் எந்த இதுவும் கிடையாது. அது அதுவாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது எப்படி கன்வெர்ட் ஆகி நம்ம மயமாக மாறி நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறோங்கிறதுல தான் ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படுது. அந்த ஆஸ்பெக்டில் அதை சொல்லியிருக்கிறோம். அதில் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதாது, அதில் என்ன மீனிங் வருது. இப்போ எல்லாமே நம்ம மயமாக்கி தான் நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். இல்லைன்னா நாம் நமக்குள்ளே முதல்ல நம்ம காம்ப்ரமைஸ்டாக இருந்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் உலகமே ஒரு காம்ப்ரமைஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த கருத்தை வலியுறுத்துறக்காக தான் இந்த உதாரணங்கள்லாம் எடுத்து அதை விளக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை நீங்கள் அந்த ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் விளங்கி படிங்க.